फ्रेंड्स वेलकम टू माय यूट्यूब चैनल இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழக பட்ஜெட் 2021ல பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அதுமட்டும் இல்லாம 10 அரசு கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறோம் அப்படினு சொல்லி வந்து சொல்லிருக்காங்க சோ அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடப்பாண்டில 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து துவங்கப்படும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட்மென்ட் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அடிப்படை கல்வி அறிவு கணித அறிவை உறுதி செய்ய எண்ணம் எழுத்தும் இயக்கத்திற்கு 66.70 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசு பள்ளி மாணவர்களின் கணினி திறனை உறுதி செய்யிறதுக்கு உயர் தொழில்நுட்ப கணிவி ஆய்வகம் வந்து அமைக்கப்படும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ரூபா 10 கோடியில் 25 கலை அறிவியல் கல்லூரிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தப்படும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ 25 கலை அறிவியல் கல்லூரிகள் எது அப்படின்றது சொல்லல ஆனா வந்து ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மலைப்பாங்கான தொலைதூர பகுதிகளுக்கு 12 தொடக்க பள்ளிகள் வந்து புதிதாக அமைக்கப்படும் அதே மலைவாழ் குராமங்கள்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளிகள் வந்து புதிதாக அமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 413 கல்வி ஒன்றியங்களுக்கு தலா 40 தொடுதிரை கணினிகள் 13.22 கோடியில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம 865 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 20.76 கோடி ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி தொடர்பா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள் சோ வந்து இது மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அறிவிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ